ஜோதி சத்குருஜி மெரு சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலில் ரெகுலர் அப்டேட்ஸ்களை உடனே பெற உடனே இந்த பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க ஜெம்ஸ் என்றாலே அது சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்கள் யோகரத்தின ஆபரணங்களின் வகைகள் யோகரத்தின மோதிரங்கள் யோகரத்தின காதலிகள் யோகரத்தின நெக்லஸ்கள் யோகரத்தின பிரேஸ்லெட்கள் யோகரத்தின ஒட்டியானங்கள் யோகரத்தின வளையல்கள் யோகரத்தின மாங்கல்யங்கள் யோகரத்தின ருத்ராட்சங்கள் மற்றும் யோகரத்தினங்கள் பதித்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தேவடாளர்களை உலகிலேயே முதன்முறையாக செய்து தரும் ஒரே ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் எங்கள் சஹஜோ ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ் தான் எங்களுடைய யோக ஆபரணங்களை வேறு யாரும் செய்ய முடியாது ஏனென்றால் ட்ரேட்மார்க் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டது எங்களுடைய தங்க ஆபரணங்கள் அனைத்தும் நைன் ஒன் சிக்ஸ் கேடிஎம் முத்திரை கொண்டது எஸ் ஆர் ஜி ஜே ரஜினிஷ் ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்ஸ்

மனித குல வாழ்க்கையையும் வாழ்வியலையும் வழிநடத்தும் நவகிரகங்களும் இருப்பியலும் பிரபஞ்ச ரகசியம் இன்னையே நீ அறிவாய் உனது ஜாதகத்தின் வாயிலாக Jyotida Satguruji Mehru. Enlightened mystic through his own birth horoscope, an alchemist of astrology, for the first time in this world, is transforming an individual through one's birth horoscope to a state of nirvana in this existence. Founder Sri Maha Mehru Jyotida Dhyanalayam, Trust Registered. உங்கள் ஜாதக வெற்றி அடைவது எப்படி உங்கள் சுய ஜனன ஜாதகத்திற்குள் மறைந்திருந்து செயலாற்றும் சக்தியை காலப்பாதைக்குள் நுழைந்து அறிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அப்போதுதான் உங்களுக்கு வெற்றி கிட்டும் இது எப்படி என்றால் உங்கள் பசிக்கு வேறொருவர் உணவருந்தினால் உங்கள் பசி தீராது என்பதைப் போல உங்கள் ஆன்மீக இறையொருள் பசியானாலும் சரி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பொருளாதார பசியானாலும் சரி நீங்களே தேடி கண்டடைய வேண்டி உள்ளது இதுதான் ஒரே வழி காரணம் இது உங்கள் வயிற்றின் பசி ஏதோ ஒரு ஜோதிடர் ஒரு நாள் உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லி பழிப்பதென்பது அன்னதானத்தைப் போல என்றாவது ஒரு நாள் கிடைப்பது போல ஆனால் உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான பசிக்கும் சரி உங்கள் எதிர்கால ஆசைகள் தொடர்பான பசி நிறைவேறுமா நிறைவேறாதா என்பதற்கு நீங்களே உங்கள் ஜனன ஜாதகத்தின் மூலம் அறிந்து புரிந்து செயலாற்றி வெற்றி பெற வேண்டும் அதற்கு நான் உங்களுக்கு ஒரு விளக்காக துணைபுரிவேன் புரிவேன் காலப்பாதை வாயிலாக என்றென்றும் உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் The one and only

தவறாதீர்கள் காலப்பாதை முடிவும் இல்லாமல் இயங்கிக் கொண்டே இருக்கும் நவீன நாகரிக காலத்திற்கேற்ற வகையில் ஜோதிடம் எப்படி செயல்படுகிறது என்ற நடைமுறை சத்தியத்தை உங்களுக்கு புரியும் வகையில் பறைசாற்றிக் கொண்டிருக்கும் ஒரே ஜோதிட சேனல் தான் உங்கள் ஜோதிட சத்குருஜி மெஹரு சேனல் ஆகும் விகாரி வருடம் சித்திரை மாதம் மிதுன ராசி பலன்கள் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொம்போது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொம்போது வரை இந்த பதிவின் கடைசியில் ஆபத்துகளிலிருந்து உங்களை தற்காத்து கொள்ளவும் சுபகாரியங்கள் செய்து சிக்கலில் தவிக்காமல் இருக்க உதவும் சந்திராஷ்டம நாட்களும் மேலும் இந்த மாதம் நீங்கள் செய்த பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பணவரவு நாட்களும் தரப்பட்டுள்ளது வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே நான் தற்போது விகாரி வருடம் சித்திரை மாதம் காலம் பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஒரு மாத காலத்திற்கு இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படப் போகின்ற பலாபலன்களை கூற இருக்கின்றேன் முதலில் இந்த மாதத்தினுடைய கோல்சார அமைப்பையும் ஆறுட குறிப்பிட்டு விடுகின்றேன் இந்த மாதத்தினுடைய சூரிய பிரவேசம் ஒவ்வொரு மாதமும் சூரியன் வந்து மேஷ எல்லைக்குள் வரும் அந்த நேரத்திற்குத்தான் ஆருடம் என்று அது அந்த அந்த நேரமாகப்பட்டது இரண்டு மணி ஒன்பது நிமிடத்திற்கு இந்த விகாரி வருடம் சித்திரை மாதம் சூரியன் வந்து சித்திரை மாதம் என்பது மீனத்திலிருந்து சூரிய பிரவேசம் அது கடகமாக உங்களுக்கு தனஸ்தானம் வந்திருக்கிறது அதுவே ஒரு இந்த மாதம் உங்களுக்கு தன பற்றாக்குறை இருக்காது என்பதற்கான ஒரு கிரகநிலை அமைந்திருக்கிறது அடுத்தபடியாக உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே குளிகனும் பிறகு வந்து ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே உங்களுக்கு அதாவது உங்கள் ராசியிலேயே ராகு அமர்ந்திருக்கிறார் உங்கள் ராசிக்கு இரண்டில் வந்து சந்திரன் இருக்கிறார் உங்கள் ராசிக்கு நான்கில் குளிகன் இருக்கிறார் பிறகு உங்கள் ராசிக்கு வந்து ஏழில் பார்த்தீர்கள் என்றால் மூன்று கிரகங்கள் இருக்கிறது குரு சனி கேது பிறகு உங்கள் ராசிக்கு கும்பம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்திலே சுக்கரன் இருக்கிறார் பிறகு பத்திலே புதன் இருக்கிறார் பிறகு பன்னிரெண்டாம் இடத்திலே அங்காரகனும் உங்கள் ராசியிலே ராகுவும் இப்படி ஒன்பது கிரகங்கள் வீற்றிருக்கிறது இதில் தான் உங்களுக்கு மாதம் ஆரம்பிக்கிறது ஆனால் மாதம் ஆரம்பிக்கும் போது அந்த இரவு பொழுது நாற்பத்தி எட்டு சுக்கிர சுக்கர பயிற்சி ஏற்படுகிறது அந்த சுக்கரன் உங்களுக்கு கும்பத்திலிருந்து மீனத்திற்கு செல்கின்றார் இது ஒரு மிக சிறந்த ராஜயோக அமைப்பு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்திலே குரு வீற்றிருப்பவர் அதிச்சாரத்திலே இப்பொழுது ஏழாம் இடத்திலே வீற்றிருப்பதும் ஒரு அற்புதமான அமைப்பு இந்த அமைப்புகளெல்லாம் எதை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான பார்ட்னர்ஷிப்புகள் உண்டவர்கள் இப்பொழுது மீண்டும் இணைவார்கள் இந்த சுக்கர பயிற்சி என்பது உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து பதினைந்து நாலு பத்தொன்பது முதல் பத்து ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை இருக்கிறது பிறகு ஏற்பட போகின்ற மூன்று கிரக பயிற்சிகளையும் குறிப்பி குறிப்பிட்டு விட்டு பலன்களுக்கு வருகிறேன் அடுத்தபடியாக இந்த குரு பகவான் அதிச்சாரத்தில் தனுசில் இருந்து மீண்டும் அவர் வந்து ஆதி வீடான விருச்சிகத்திற்கு வருகிறார் அந்த காலம் முதல் கிட்டத்தட்ட நாலு ரெண்டாயிரத்தி இந்த ஆண்டு நவம்பர் வரையில் இருக்கப் போகின்றார் அது மீண்டும் உங்களுக்கு ஆறாம் இடத்தினுடைய காரகத்துவ பலன்கள் வேலை செய்யப்போகிறது சத்ரு கடன் வழக்கு வம்பு தும்பு கோர்நாடு கச்சேரி அடுத்தபடியாக உங்களுக்கு புதன் உங்கள் ராசியாதிபதி இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே பத்தாம் இடத்துல ராசியாதிபதி நீசம் அப்படின்னா தொழிலுக்காக யார்கிட்ட போய் கை கேட்டி நிற்க வேண்டிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருப்பீங்க இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது அதாவது மதியம் ரெண்டு ஒம்போதுக்கு ஆனால் அன்றைக்கி நைட்டே இந்த சுக்ரன் போய் அங்கே உட்காந்து உங்களுக்கு கையே எந்த வேண்டாம் நீ கை ஏந்தான்னு நினைச்சுக்கிறதுக்கே எந்த வேண்டான்னு சொல்லிவிடுவார் அதனால தான் சொல்கிறேன் ஜோதிட சாஸ்திரம் வந்து சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட் என்கின்ற டார்வின் தேரிப்படி வேலை செய்யுது பலம் பலமான கிரகங்கள் நீங்களே உங்களை தாழ்த்தீங்கன்னு நினச்சாலும் உங்களை தாழ்த்த விடாது கோச்சாரத்திலேயே ஒரு மாதத்துக்கு இப்படின்னா உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் அந்த கிரகம் பலமாக இருந்தாக்கா நீங்களாக பலமுறை நம்ம இறங்கிடலாம் வேண்டாம் சரண்டர் ஆகிடலாம் நேச்சர்கிட்டன்னு போனால் கூட நேச்சர்கிட்ட சரண்டராக விடுமே தவிர மனிதர்களிட்ட உங்களை சரண்டராக விடாது அதனால தான் எல்லா மத நூல்களும் புண்ணியம் பண்ணு புண்ணியம் பண்ணு பாவம் பண்ணாத பாவம் பண்ணாத சொல்லுது அப்போ தான் நீங்கள் கௌரவமாக அகௌரவ வாழ்க்கை இல்லாமல் வாழ முடியும் அதுதான் கிரகத்திலே பலம் பலவீனம் அந்த மாதிரி இந்த சுக்கரன் நாங்கள் உச்சம் பெற்று நீ ஏம்பா பா மிதரராசி அன்பரே மிதரராசி அன்பியே நீ ஏன் கை நீ எதுக்கு உன்னை தாழ்த்தின நான் எதுக்கு உன் பூர்வ புண்ணியாதிபதி வந்து உச்சம் பெறேன்னு அங்கே உச்சம் பெற்று உங்களை கை ஏந்தும் போது கூட தூக்கிடுறோம் அந்த அடுத்த க அந்த கையை கீழே இறக்குறதுக்குள்ளேயே உங்களுக்கு மனசு அந்த விழிப்புணர்வை கொடுத்து நான் வந்துவிட்டேன் தைரியமாக கையை நீ கீழே இறக்காத மேலே தூக்கு அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன்மானத்தை கொடுத்துட்றாரு தன்மானம் தன்னம்பிக்கையெல்லாம் வந்து எங்கேருந்து வரும் ஒவ்வொரு மனிதனுடைய லக்ன பாவத்திலிருந்து தான் வரும் கடன் பெற்று வராது ஆக அதை பற்றி பேசுறது ஒரு பதிவாகிடும் அதனால் வேண்டாம் அதனால் இந்த மாதத்தை பொறுத்தவரையும் தொழில் தொழில் மூலமான வருமானம் லாபம் நிச்சயம் வரும் அடுத்தது உங்களுக்கு லாபாதிபதி பன்னெண்டில் இருக்கார் ராகு ராசியிலே இருக்கார் அதனால் உடல் நலத்தில் கவனம் 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 இரண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் சந்திரன் வந்து உங்களுக்கு ஆட்சி பலம் பெற்று கரெக்டாக இருபத்தி ரெண்டு நாலு பத்தொம்போது ரெண்டு அவரும் வந்து அங்கே குரு பகவான் ஒன்பதாம் பார்வையே பார்த்துடுறாரு பிறகு மூணு அஞ்சு பத்தொம்போது புதன் பயிற்சி ஆகிறாரு மீனத்தை விட்டு நீசத்தை விட்டு பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் வராது அது ஒரு அற்புதமான இடம் ராசியாதிபதி லாபஸ்தானம் வரும்போது லாபங்கள் வரும் உங்கள் திறமையின் மூலமாக உங்களுடைய வித்தையின் மூலமாக வினையத்தின் மூலமாக வியாபாரத்தின் மூலமாக அடுத்தபடியாக உங்களுக்கு செவ்வாய் அங்கே தான் வில்லங்கமே இருக்கு எப்போ வர்றாரு அவர் வந்துடுறாரு ஏழு அஞ்சு பத்தொம்பதுன்னு அழகாக வந்து உங்கள் ராசியில் தலைமையிலே உட்காந்து ஒரு தட்டு தட்டுறார் அந்த தட்டில் நீங்கள் தப்பிக்கிறீங்களோ இல்லை செவ்வாய்கிட்ட அகப்பட்டுடுறீங்களோ அது உங்கள் சமர்த்து சொல்ல வேண்டியது என்னுடைய சமர்த்து அதனால் இந்த ராசியில் செவ்வாய் உட்காந்துக்கிட்டு நேராக சனியை பார்க்க சனி வந்து செவ்வாயை பார்க்க போச்சு இது வந்து நெருப்பு கிரகம் அது வந்து கிரகம் அப்போ நெருப்பும் காத்தும் பார்த்தாக்கா வந்து தீப்பற்றி ஜுவாலையாக எரியுமே அதனால் உங்கள் வீட்டில் கிச்சன் ஆகட்டும் அடுப்பாகட்டும் தீப்பெட்டி ஆகட்டும் நெருப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் விழிப்புணர்வு கரண்ட்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் இன்னும் வந்து விழிப்புணர்வு இருக்கணும் கணவன் மனைவிக்குள்ளே பிரிவினை வரணுன்ற ஜாதக ஊழ்வினை இருக்கிறவங்களுக்கு கடந்த ஒரு ஆறு மாதமாகவோ ரெண்டு வருஷமாகவோ இல்லை கல்யாணமான புதுசுலேருந்தே ஒன்று இவங்க அவங்க சரி வர மாட்டாங்க சரி வர மாட்டாங்கன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் வந்து ஒரு முடிவு எடுத்துருந்தீங்களா அவங்க இப்போ பிரிஞ்சுருவாங்க இந்த மாதிரி அமைப்புகள் ஏற்படும் குழந்தைகள் விஷயத்திலும் ஏற்படும் பெற்றோர்கள் விஷயத்திலும் ஏற்படும் இப்படி எல்லா விதமான விஷயங்களும் கவனம் 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 இந்த மாதம் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை தீர்க்கும் ஆனால் கணவனை மனைவிக்குள்ளே சண்டை சச்சரவுகள் வரும் தொழிலில் வியாபார விருத்தி இருக்கும் பிள்ளைகளுக்கு கல்விக்காக கடன் பெற்று அவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் காண்பீர்கள் பிறகு இந்த விருச்சிக்கத்தில் உள்ள குரு பத்தாம் இடத்தையும் பார்க்குறாரு பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அதனால் தொழில் தொழில் மூலமான ஒரு வருமானப் பெருக்கத்தின் மூலமாக ஒரு சிறு சேமிப்பு இதெல்லாம் இந்த மாதம் ஏற்படும் ஆடை அணிகலன்கள் வாங்கி மகிழ்வீர்கள் அதுவும் உங்களுக்கு நடக்கும் ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான பலாப்பலன்கள் பிறகு உங்களுக்கு சந்திராஷ்டம் நாட்கள் தரப்படுகிறது பிறகு பணவரவு நாட்கள் தரப்படுகிறது இந்த பதிவின் கடைசியில் அதை குறித்து வைத்துக்கொண்டு அதில் ஒவ்வொரு மாதம் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாக வருகிறதா தேவைக்கு குறைவாக வருகிறதா இல்லை தேவைக்கு ஏற்ப வருகிறதா என்பதை பொறுத்து உங்களுக்கு நடைமுறையில் என்ன திசா பகுதி இருக்கிறது என்பதை ஆராய்ச்சி செய்து கொள்ளுங்கள் அப்பொழுதுதான் உங்கள் ஜாதகத்தினுடைய அந்த வெயிட்டேஜை தெரியும் நீங்கள் எதுக்கு தகுதியானவர் அப்படின்னு தெரியும் அதனால் ஒரு தக்க தெய்வங்க ஜோரிடம் காண்பித்து சரியான பரிகார முறைகளை மேற்கொண்டு உங்கள் ஜாதகத்தை சம்பந்தப்பட்ட திசா நீங்கள் எது செய்தால் வெற்றி பெறும் எது செய்தால் தோல்வி பெறும் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் ஆக இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மிதுன ராசி அன்பர்களுக்கான பலாபலன்கள் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு ஒவ்வொரு மாதமும் சந்திராஷ்டம நாட்களை பற்றி குறிப்பிட்ட இரண்டரை நாட்கள் ஒவ்வொரு மாதமும் சுபகாரியங்களை தவிர்த்தல் வேண்டும் என்று பிரதி மாதமும் உங்களுக்கு தந்து கொண்டு வருகிறேன் குறிப்பாக சந்திர அஷ்டமம் என்றால் அதன் பொருள் என்னவென்றால் சந்திரன் டேஷ் அஷ்டமம் சந்திரன் உங்கள் ஜென்ம ராசிக்கு எட்டாம் இடத்திலே சஞ்சாரம் செய்யும் அந்த இரண்டரை நாட்களில்தான் உங்கள் மனம் பல விபரீதமான கற்பனைகளை செய்து கொள்ளும் உங்கள் உடலும் நோய்வாய்ப்படுவதற்கான அறிகுறிகள் தென்படும் அந்த நாட்களில் உங்கள் உள்ளத்தையும் உடலையும் பேணி பாதுகாத்து கொள்வதற்குத்தான் அந்த சந்திராஷ்டம நாட்கள் தரப்படுகின்றது மேலும் அந்த நாட்களில் எந்த விதமான சுபகாரியங்களும் நீங்கள் செய்தல் கூடாது விழிப்புணர்வை கடைபிடித்து அந்த இரண்டரை நாட்களில் எந்த பேராபத்தும் உங்களை அண்டாமல் பாதுகாத்து கொள்வதற்குத்தான் இந்த நாட்கள் உங்கள் நலன் கருதி தரப்படுகிறது அடுத்தபடியாக பணவரவு நாட்கள் அந்த பணவரவு நாட்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகத்திலே தற்காலத்தில் நடைபெறும் அதிர்ஷ்ட திசையாக இருந்தால் தேவைக்கு அதிகமாகவும் நடுத்தர திசையாக இருந்தால் தேவைக்கு ஏற்பவும் நடுத்தரத்தை விட கீழான திசையாக இருந்தால் அசுப பலன்களை தரக்கூடிய திசையாக புத்தியாக அந்தரமாக சூட்சுமமாக இருந்தால் தேவைக்கு குறைவாகவும் பணம் கிடைக்கும் இதை முன்கூட்டியே தெரிந்து கொண்டால் நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டு சில காரியங்களை வெற்றி பெறலாம் என்பதற்காக இதையும் தரப்படுகிறது நன்றி வணக்கம் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு Address Quality Complex First Floor New Number 45, Bowl Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962. 98409 57612. Website www.srimahiru.org.